அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2011 குரூப் 4 கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1 மினிட் மேக்ஸில் வந்து இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பாருங்கள், 29, 3, 25, 29, 30, 25, 28, ஸோ இதனுடைய இடைநிலை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இடைநிலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கொடுக்கப்பட்டது வந்து எல்லாத்தையுமே வந்து ஏறு வரிசையில் எழுதணும். ஃபஸ்ட்டு அது தெரியணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஏறு வரிசையில் எழுதணும். இது எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் இல்லையா. ஸோ 23, 25, 25, எத்தனை இருக்குதோ அது மொத்தமே எழுதணும் சரிங்களா. ரிப்பீட்டட் வந்தால் கூட எழுதணும் சரிங்களா. 29, 29, 30 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஏறு வரிசை. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு இது காலி, இதுக்கு இது காலி, இதுக்கு இது காலி, நடுத்தில் வந்து 28 இருக்குது. எங்கே இருக்குது பாருங்கள், 28 ஆப்ஷன்ஸ். இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஒருவேளை ரெண்டாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட் நம்பராக வருது. ஒருவேளை ஈவன் நம்பராக வந்தது அப்படின்னா, ரெண்டாக வந்ததுன்னா கடைசியில் எது நிற்குதோ சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ப்ளஸ் பி டிவைட் பை 2 போட்டு, ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டி வரக்கூடியதில் ரெண்டால் அடித்தா சரியாக போயிடும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு எது ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 28 ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர். நன்றி, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.